குவைத் நாட்டின் இன்றைய செய்திகள். வெளிநாட்டினருக்கான புதிய மசோதா சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் 7-8 லட்சம் இந்தியர்கள் குவைத்திலிருந்து வெளியேற்றப்படலாம். குவைத்தின் தேசிய சட்டமன்றத்தின் சட்டமன்ற குழு வரைவு வெளிநாட்டு ஒதுக்கீட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி இந்தியர்கள் மக்கள் தொகையில் 15% தாண்டக்கூடாது. இதன் விளைவாக 8 லட்சம் இந்தியர்கள் குவைத்தை விட்டு வெளியேறக்கூடும். ஏனெனில் இந்திய சமூகம் குவைத்தில் மிகப்பெரிய வெளிநாட்டினர் சமூகமாக உள்ளது. மொத்தம் 1.45 மில்லியன். குவைத்தின் 4.3 மில்லியன் மக்கள் தொகையில் வெளிநாட்டவர்கள் 3 மில்லியனாக உள்ளார்கள். குவைத் இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதற்கான ஒரு முக்கிய ஆதாரமாகும். 2018 குவைத்திலிருந்து இந்தியா 4.8 பில்லியன் டாலர்களை பணம் அனுப்பியது. அதன் சொந்த குடிமக்கள் சிறுபான்மையினராக மாறுவதால் குவைத் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீதான சார்பு நிலையை குறைக்க செயல்பட்டு வருகிறது. கோவிட்-19 மற்றும் எண்ணெய் விலை சரிவு ஆகியவையும் காரணிகளாக உள்ளன. இதன் நடுவில் குவைத்தின் பிரதமர் ஷேக் சபா அல் காலித் அல் சபா மொத்த மக்கள் தொகையில் 70% முதல் 30% வரை வெளிநாட்டினரின் எண்ணிக்கையை குறைக்க முன்மொழிந்தார். இந்த விவகாரம் குறித்து இந்தியா இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. எம்இஏ சொல்வது போல் குவைத்தின் அனைத்து பிரிவுகளிலும் இந்தியர்கள் உள்ளார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கமான கடின உழைப்பாளி மற்றும் சட்டத்தை மதிக்கும் நபர்களாக கருதப்படுகிறார்கள். விமானங்களை மறுதொடக்கம் செய்யும் திட்டத்திற்கு அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகஸ்டில் தொடங்கி குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்வரும் பயணிகள் அனைத்து சுகாதார நடைமுறைகளையும் தேவைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவை விரிவாகவும் எந்த விதிவிலக்குமின்றி பின்பற்றப்பட வேண்டும். குறிப்பிட்ட அரசு வேலைகளில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு திரும்புவதற்கான முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அவற்றில் மிக முக்கியமானது நீதித்துறை, மருத்துவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நர்சிங் ஊழியர்களுக்காக பணியாற்றும் பணியாளர்கள். டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன்பு பயணிகள் கொரோனா வைரஸிலிருந்து விடுபட்டவர் என்பதை நிரூபிக்கும் PCR சான்றிதழை பெற வேண்டும். இந்த ஆவணம் நாட்டில் அங்கீகாரம் பெற்ற சுகாதார அதிகாரிகளால் சான்றளிக்கப்பட வேண்டும். மேலும் ஒப்பந்தத்தின் நகலை அரசு வேலை வாய்ப்புக்கான ஆதாரமாக இணைக்க வேண்டும். எந்த ஒரு உள்வரும் பயணிகளும் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டால் அவர் உடனடியாக நிறுவன தனிமைப்படுத்துதலுக்கு அனுப்பப்படுவார். மேலும் தனிமைப்படுத்துதல், சிகிச்சை மற்றும் ஸ்மியர் ஆகியவற்றின் அனைத்து செலவுகளையும் ஏற்க வேண்டியிருக்கும். பயணிகள் சுகாதார தேவைகளுக்கு இணங்க மறுத்தால் தனது நாட்டுக்கு திரும்ப வேண்டியிருக்கும். தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் திரும்ப வருவது குறித்து அவர்கள் குறிப்பிட்ட சுகாதார காப்பீடு மற்றும் தெளிவான விதிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த வட்டாரம் கூறியது. உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு துறையினரை பின்பற்றாமல் டிக்கெட்டை முன்பதிவு செய்து குவைத்துக்கு நேரடியாக விமானத்தை எடுத்து செல்வோர் விமான நிறுவனங்களை பாதிக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துவார்கள் என்று அந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. சிவில் ஐடிக்களுக்கு வீட்டு விநியோக சேவையை வழங்க, நிறுவனங்களுக்கு டெண்டர் வழங்க சிவில் தகவல் பொது ஆணையம் திட்டமிட்டுள்ளது என்று சிவில் பதிவுத்துறை மேலாளர் முகமது அல்ஷிமாலி நேற்று செய்தி வெளியிட்டார். ஒரு குறிப்பிட்ட கட்டணத்திற்கு ஈடாக இந்த சேவை விருப்பமாக இருக்கும். இது நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்தவும் கூட்டத்தை குறைக்கவும் உதவும் என்று கூறினார். இந்த சேவை எப்போது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடும் என்பதற்கான காலக்கெடுவை அவர் வழங்கவில்லை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்று மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அறம் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.